ஹாய், வெல்கம் டு மை சேனல் சுமதி முனிஸ் பிளாக். இன்னைக்கு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் ஏன்னா புழு பூச்சி இருக்கும், அதெல்லாம் வந்து செத்து போயிடும், அதுக்காக தான். அப்புறம் காலிஃப்ளவரை போட்டுருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்புறம் என்னெல்லாம் போடலாங்கிறத பார்ப்போம். பெரிய கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுடலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தனி மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு. அடுத்து வந்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கால் கப்பு வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து காலிஃப்ளவரில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்குறோம், அதனால் வந்து இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒவ்வொன்றா போட்டுருங்க. நல்லா அப்படி பரட்டி விடுங்க. ஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.